ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல். ரென்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான காரசாரமான மீல் மேக்கர் சுக்கா தான் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மீல் மேக்கர் சுக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசையோடு ஸ்டப் பண்ணி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் அந்த சுவையான காரசாரமான மீல் மேக்கர் சுக்கா. எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். மீல் மேக்கர் சுக்கா பண்ணுறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கணும் சுக்காவுக்கு. எண்ணெய் சூடாகி வந்துட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். நான்வெஜ் சாப்பிடாத நாட்களில் மீல் மேக்கரை பயன்படுத்தி இந்த மாதிரி சுக்கா சமைச்சு பாருங்கள். சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குனா 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்த்து சமைக்கும்போது சுக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாயத்தோடு கலந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா சப்பாத்தி உள்ளுக்கு ரோல் பண்ணி சாப்பிட்லாம். தோசை உள்ளுக்கு ஸ்டப் பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சுக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் நம்ம மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் 10 நிமிஷமாக மீல் மேக்கரை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு பச்சை தண்ணியில் 2 முறை அலசி அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முறையில் செஞ்சாதான் மீல் மேக்கர் நல்ல சுவையாக இருக்கும். மீல் மேக்கர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மீல் மேக்கர் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். எல்லாமே சேர்ந்து 1-5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். மீல் மேக்கர் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் மேலால் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம். மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான சைவ சுக்கா சூப்பராக ரெடியாகி வந்துட்டு. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான காரசாரமான மீல் மேக்கர் சுக்கா சூப்பராக ரெடியாகிட்டு. இந்த சுவையான மீல் மேக்கர் சுக்காவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.